வீட்டில் எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சு. சப்பா மளிகை சாமான் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லை. கொஞ்சம் அப்படியே வரீங்களா? நம்ம ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க, லாக்டவுன் எதுவும் போட்டு போகிறாங்க? ஆமாம் பார்பி, எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருந்தது. வாயே நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வந்துடலாம். தர்ஷனையும் பிங்கியும் என்ன பண்ணுறது? நாம பைக்ல எல்லாம் போறோம், இவங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? தர்ஷன், பிங்கி, நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்கம்மா. நானும் அங்கிளும் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு கிண்டல் ஜாய் எல்லாம் வாங்கிட்டு தரேன், சரியா? அதுக்கப்புறம் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் தர்ஷன். எந்த பொருளும் களைய கூடாது. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். புது வீடு கட்டிட்டு மம்மி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், சரியா? ஏங்க, சரி வாங்குங்க, போயிட்டு வந்துடலாம். நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க கால் இப்படி நீட்டிட்டு இருக்கிறீங்க, எப்படி போறது? சரி, ஒரே ஜம்பா ஜம்ப் பண்ணிட வேண்டியதுதான். அப்பாடா, ஜம்ப் பண்ணியாச்சு. காலை நல்லா மடக்கிட்டு உட்காருவார, பப்பர பேன் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தா நான் எப்படி போறது பாரு. திரும்பவும் காலை நீட்டிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. திரும்பவும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி வந்தோமோ அதே போல ஜம்ப் பண்ணியே போயிடலாம். அப்பாடா, திரும்பவும் ஜம்ப் பண்ணியாச்சு. என்னங்க, கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துச்சு வாங்கலாம், போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். எவ்வளோ நேரமாச்சு? ஆ சரி பாவி, வா போகலாம், போயிட்டு வந்துடலாம். நேரம் ஆயிடுச்சு இல்லையா? பசங்களா, ரெண்டு பேரும் பத்திரமா இருந்துக்கணும். வீட்டை உள்ள லாக் பண்ணிக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் ஆன்ட்டியும் போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம், சரியா? சரிப்பா, மெதுவாவே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆ சரி தர்ஷன், வீட்டை பார்த்துக்கோ. சப்பா, டேடியும் மம்மியும் வெளியே போயிட்டாங்க, செம ஜாலியா இருக்குமே. என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? பயங்கரமாக போர் அடிக்குது, எல்லாரோடய எந்த செம ஜாலியாக இருக்கும்ல. டே மச்சா அன்வரே, நான் தானே தர்ஷன் பேசுகிறேன். உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாடா, எங்கள் அம்மா அப்பாவும் வெளியே போயிட்டாங்க, எங்கள் வீட்டில் விளையாடலாம்டா, செம ஜாலியாக இருக்கும். இங்கே நிறைய பொருள் இருக்குது, வரீங்களா? ஆ சரி தர்ஷன், அவ்வளோதான், அதான் நான் சீக்கிரமாக கிளம்பி வரேனே. அப்பா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லியாச்சு, வந்துருவாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? ஏ பிங்கி, நீ ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு வரியா? ஏய் போ தர்ஷன், நானெல்லாம் வரல, அவன் கூட சேர்ந்து விளையாட எனக்கு பிடிக்காது. டேய் மச்சான் தர்ஷனே, என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்குற? ஏ ஆமாப்பா, எங்கள் அம்மா அப்பாவும் வெளியே போயிட்டாங்க, செம ஜாலியாக இருக்கும், விளையாடலாமா? வீடியோ கேம் விளையாடலாம், வீட்டில் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம், அதனால தான் உங்களை கூப்பிட்டனே. அப்படியா? ஏ ஜாலிடா, செம ஜாலி. அபியும் காவியாவும் கூட வரதான் சொன்னாங்களே, இதோ வந்துட்டாங்க பாரு. ஹாய் பிங்கி, ஹாய் தர்ஷன், எப்படி இருக்கீங்க? ஏ தர்ஷன், செம்ம போர்டா, நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்தால் வந்தமே உங்கள் வீட்டில் விளையாண்டுட்டு போகலான்னு. பயங்கரமாக போர் அடிக்குதுல, ஸ்கூல் வச்சா ஏண்டா வைக்கிறாங்கன்னு இருக்கு, ஸ்கூல் இல்லைன்னா ஏண்டா லீவ் விட்டாங்கன்னு இருக்கு. தர்ஷனே, என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்பா, எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுடா. எங்கள் அம்மா விடவே மாட்டேன்ட்டாங்க தெரியுமா, தர்ஷன் வீட்டுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விட்டாங்களே. ஏய் பிங்கி, என்னப்பா பண்ணுற? வாங்கப்பா, நம்ம எல்லோரும் விளையாடலாம். ஏய் எல்லாரும் வந்தாச்சு, என்ன விளையாட்டு விளையாடலாம் தர்ஷனே? யார் யாருக்கு என்னென்ன விளையாடுன்னு தோணுது விளையாடுங்க, ஹைடன் சீக் விளையாடுங்க, என்ன வேணாலும் விளையாடுங்க. நான் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன், நான் கேம் விளையாடலான் இருக்கிறேன். ஏய் அன்வர், நீ என்னோட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஏய் கேர்ள்ஸ், உங்களுக்கு என்ன விளையாடணும்னு தோணுதோ விளையாடுங்கப்பா. ஏய் தர்ஷன், என்ன வேணாலும் விளையாடலாமா? உங்கள் வீட்டில் எந்த திங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாமா? நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? பார்பி ஆண்ட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து விளையாடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். என்ஜாய். என்ன என்ஜாயா? ஐ தர்ஷனோட பெட்ரூம்ல போய் பார்க்கலாம் என்ன வச்சிருக்காங்கன்னு. இந்த சைடு போய் பார்த்தாதான் தெரியுமே. என்னது இது, எமோஜியா? ஆ, இந்த எமோஜி பிள்ளை ரொம்ப சூப்பராக இருக்கே, தர்ஷனோட பர்த்டே கிஃப்டில் வந்தது. இது எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பில்லோவை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா. ஐயோ, செம சாஃப்டாக இருக்குது. ஆ, செம சாஃப்டாக இருக்குது. இந்த பில்லோ நான் கையில் வச்சுட்டு விளையாட போகிறேனே, செம சூப்பராக இருக்குது. ஏய் பாத்திமா, இங்கே பாரு, நான் எமோஜி பில்லோ எடுத்துட்டேனே. ஐயா, ஜாலியாக இருக்குது எனக்கு விளையாடுறதுக்கு. எமோஜி பில்லோ எடுத்துட்டியா? என்ன இவ போய் எமோஜி பில்லோ எடுத்து வச்சு விளையாண்டுட்ருக்கா? நாமளும் போய் ஏதாவது எடுக்கலாம், தர்ஷன் பெட்ரூமில் ஏதாவது வச்சுருப்பான்ல, இங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாவ், இங்கேயும் ஒரு செல்ஃபோன் இருக்குது. இவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் வச்சுருக்காங்கப்பா. இந்த செல்ஃபோன் என்னோட ட்ரெஸ் கலர்லேயே இருக்குது. ஐயா, இதில் கண்டிப்பாக கேண்டி க்ரஷ் இருக்கும். எனக்கு கேண்டி க்ரஷ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமே. இந்த செல்ஃபோன் எடுத்து கேண்டி க்ரஷ் ஆன் பண்ணி விளையாடலாம், செம ஜாலியாக இருக்கும் போலயே. ஏய் இந்த பாட்டியா பானு, இந்த செல்ஃபோனை பார்த்ததே இல்லை பாரு, என் கண்ணில் தான் பட்டிருக்குது. நான் இந்த ஃபோனை வச்சுட்டு கேண்டி க்ரஷ் விளையாட போகிறேனே. ஐயோ, இந்த ஃபோன் இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. சார், நானாவது இந்த ஃபோனை எடுத்துருந்துருப்பேனே, சூப்பராக கேம் விளையாண்டுருக்கலாம். நான் போய் இந்த எமோஜி பிளவை எடுத்துட்டேன். ஹம்.
ஐயா எனக்கு தான் ஃபோன் கிடைச்சிருக்கு ஜாலி ஜாலி ஜாலி. என்ன ஆளாளுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாளுங்க, நாமளே ஏதாவது எடுத்து விளையாடலாம். டேய் மச்சான் தர்ஷனே, உன் பர்த்டே செலிப்ரேஷனில் உங்கள் வீட்டில் ஹாலில் இந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இந்த பீஸ் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் அதில் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கிட்டுமாடா. மூணு என்ன மச்சான், எல்லாமே உனக்கு தான், எது வேணுமோ எடுத்து விளையாடு. அப்படியே மச்சி சொல்கிறேன். தேங்க்ஸ் மச்சி. ஐயே ஜாலி, இதை போய் எப்படி எடுக்கிறது? இந்த சோஃபா மேலே ஏறலாம். சோஃபா மேலே ஏறி இது மேலே ஏறி இதோ இதுதான். ஐ எப்படி இருக்குது, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்பி ஆண்டி எங்கே வாங்கினாங்கன்னே தெரியலையே. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை வச்சு விளையாடுறதுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பேத்து எடுத்தால் வரமாட்டேங்குது, என்ன வச்சு ஒட்டிச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஏய் வந்துரு வந்துரு, என் கையில் வந்துரு, இல்லைனா பார்த்துக்க உனைய உடச்சி போட்டுருவேன். சீக்கிரமாக என் கையில் வந்துரு அவ்வளோதான். ஏய் மச்சான் தர்ஷன், என்னடா இது வரவே மாட்டேங்குது. அப்பா பிடிக்கிட்டேன்டா மச்சா, இங்கே பாருடா ஒரே பிடுங்க அப்படின்ட்டேன்டா. ஏ மச்சி நான் மூணு பீஸ் எடுத்துருக்கிறேன்டா. ஏய் அன்வர், டோன்ட் டூ தட், அந்த மாதிரிலாம் பண்ணாத. பார்வி என்று வந்தாங்கன்னா கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க. ஏய் பிங்கி, நீ பேசாமல் இருக்கிறியா? டே மச்சா நீ விளையாடுறா. ஏய் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்கப்பா, நானுமே போய் ஏதாவது எடுத்துக்கிறேன். தர்சனோட பர்த்டே செலிப்ரேஷனில் போய் இங்கே கொஞ்சம் ரோஸை சொட்டி வச்சுருந்தாங்களே, அந்த ரோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோ இந்த இடத்துல தான் இருக்குது. பிங்கி நீ கொஞ்சம் நலந்து உட்காந்துக்கா, நான் போயிட்டு இந்த ரோஸஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். எனக்கு ஐயா இந்த ரோஸஸ் அழகாக இருக்குதே, ரெட் ரோஸ் இருக்குது, எல்லோ ரோஸ் இருக்குது, எனக்கு ரெண்டு கலருமே ரொம்ப பிடிக்குமே, இது ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். டே தர்ஷன் நான் இந்த ரோஸஸ் எடுத்துக்கிறேன்டா, எல்லோ கலரும் ரெட் கலருண்டா. ஆ எடுத்துக்கோ காவியா, என்ஜாய். தேங்க்ஸ் தர்ஷனு. ஐ எல்லோ கலர் ரோஸ் வந்துருச்சு, டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டிச்சிருக்காங்களா, பேத்தோனே வந்துருச்சு. என்ன இந்த ரோஸ் வரமாட்டேங்குது, ரெட் ரோஸ் எடுத்து பார்க்கலாம். அப்பாடா ரெண்டு ரோஸை எடுத்தாச்சு. இது அப்படியே என் தலையில் வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி ரெண்டு ரோஸை எடுத்து நான் என் தலையில் வச்சுட்டு வந்து, ஏ ஜாலியாக இருக்குது. இந்த ரோஸ் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன காவியா ரோஸ்லாம் எடுத்துட்டா, இந்த பக்கம் நிறைய பொருள் வச்சுருக்காங்க, இது யார் கணக்குமே தெரியலையா. ஐ இந்த ராட்டனும் நல்லா இருக்குது, சுற்றி பார்க்கலாம், சுத்தினாலும் நல்லா சுத்துது. ஏ தர்ஷன் இதை நான் கையில் எடுத்து வச்சு விளையாடுறேன்டா, சூப்பராக இருக்குது இந்த ராட்டனை பார்க்கறதுக்கே. ஐயோயோ என்ன உடையுது, கீழே விழுந்துருச்சு. ஐயோ இதுன்னு விழுந்துருச்சு, சரி போயிட்டு போகுது. இந்த பக்கம் என்ன வச்சுருக்கிறாங்க, பேனா வச்சுருக்கிறான் தர்ஷனு. இது என்ன டாய், ஐ இந்த டாய் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் கார் வச்சுருக்கிறாங்க, எரேசர் காரா, சரி இதே ஓட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஏ ஜாலியாக இருக்குடா தர்ஷன், உங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு நிறைய பொருள் வச்சுருக்கீங்களே, செம ஜாலியாக இருக்குது. ஐ சூப்பராக இருக்குது. அபி நீ எதை எடுத்து விளையாடலை? ஆமாம் எல்லோரும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நான் எதை எடுத்து விளையாடுறது? நானெல்லாம் உங்களை மாதிரி சாதாரணமாக விளையாட மாட்டேனே, என்னோடய டார்கெட்டே வேறு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பிங்க் மேலே ஏறி, அதுக்கப்புறம் பிங்கியோட ஹெட்டு மேலே கால் வச்சு ஏறி, அதுக்கப்புறம் ஹீரோ மேலே ஏறணும். டோ டு தட் அபி, டோ டு தட். ஓ மை காட், நான் பார்பி ஆண்டிட்ட கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், பாரு இந்த விண்டோவை பார்க்கணுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பீரோ மேலே ஏறினே. இந்த விண்டோவில் அப்படி என்ன வச்சுருக்குறாங்க, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஏதோ ஒரு கபோர்டு மாதிரி கூட இருக்குது, இந்த கபோர்டு மேலே தர்ஷன் ஏதோ திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான், யூனிகார்ன் டாயா? அப்போனா நான் இந்த யூனிகார்ன் டாய் தான் எடுத்துக்குவேனே. எப்படி நான் சொன்னல, என்னோடய டார்கெட்டே வேறு லெவல். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ யூனிகார்ன் டாய் இருக்குன்னு. இந்த கபோர்டு மேலே ஏறி இந்த குல்லாவை எடுத்து தலையில் மாட்டிட்டு நம்ம இந்த யூனிகார்ன் டாய் எடுத்து வச்சுக்கலாம். ஐ சூப்பராக இருக்குதே. ஏய் இங்க பாரு அபி, உங்க வீட்டு கபோர்ட் மேல ஏறி உட்கார்ந்திருக்காடா தர்ஷனே. ஏய் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், அபி கேர்ஃபுல்லா இருக்கு, கீழ விழுந்துறாத. என்ன அபி கபோர்ட் மேல ஏறிட்டாளா? ஏய் நானும் வரேன்டி அபி, ஜாலியா இருக்கு. நீ எப்படி ஏறின, பிங்க் மேல ஏறிட்டு பீரோ மேல ஏறிருந்தமா? ஆமா சூப்பரா ஏறிட்டேன். ஐயா எனக்கு ஒரு யூனிகார்ன் டாய் கிடைச்சிருக்குது, மங்கிக்குள்ள கிடைச்சிருக்குது, செமையா இருக்குது. ஏய் இங்க பாரு அபியவும் பிரியாவையும் எப்படி அட்டாக்ஷன் பண்றாளுங்க, ஒருத்தி கபோர்ட் மேல உட்கார்ந்திருக்கா, ஒருத்தி பீரோ மேல உட்கார்ந்திருக்கறாடா தர்ஷனே. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்க, எங்க அம்மாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஜாலியா இருக்கல விளையாடுறதுக்கு. ஏய் தர்ஷன், வாட் இஸ் திஸ், நீ இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டியா? ஏ பிங்கி நீ பேசாம இரா, அவன் பேசாம தானே இருக்கிறான். ஏய் மச்சான் தர்ஷனே, மூணு தாண்டா எடுத்துருக்கிறேன், இன்னும் ஒரு நாலு பீஸ் இருக்கு மச்சான், அதையும் பிடிங்கிறேன்டா. எடுத்துக்க மச்சி அன்வர், உனக்கு இல்லாததா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாடுன, எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜாலியா இருக்குப்பா தர்ஷன் வீட்டுல விளையாடுறதுக்கு, இங்க பாருங்களேன் எவ்வளவு பொருள் வச்சிருக்கான் தர்ஷனே.
ஏய் ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு சம ஜாலியா இருக்கு மச்சி. இந்த மேட் எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களாண்டா. இங்க பாரு இந்த மேட் எப்படி இருக்குதுன்னு தலையில வச்சு காட்டுறேன் பாரு. மச்சா நானுமே உன்ன மாதிரி ஒண்ணு தூக்கி தலையில வச்சிருக்கிறேன்டா, இங்க பாரு. அதுவும் இல்லாம பிங்கி தலையிலயே ஒரு மேட்டை தூக்கி வச்சுட்டா அதவளுக்கு தெரியவே இல்ல. அங்க பாரு பிங்கி எப்படி உட்காந்துட்டு இருக்கானே, சம கம்பியா இருக்குல்ல. வாவ் ஏ தர்ஷன், உங்க வீட்டுல விளையாடுறது கூப்பிட்டே எவ்வளவு ஜாலியா இருக்கடா மச்சான். தர்ஷன் தர்ஷன் கதவை திற, என்ன பண்ணிட்டு இருக்கற, ஒரே சத்தமா இருக்கு. ஐயோ எங்க அம்மா வந்துட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எடுத்துல வையுங்கோ சீக்கிரம்.